படத்தோட கிளைமேக்ஸ் வந்து வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் ரஜினி சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இல்லை அந்த கிளைமேக்ஸ் வேணும். தலைவர் கூட நடிக்கிறதும் வந்து எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீலிங் அப்படின்னா, அந்த ஃபீலிங்லாம் நீங்கள் அனுபவிச்சு தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து சொன்னாங்க தான சார் கிட்ட படம் அனுப்புறியா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, ஆனால் என் விஷயத்தில் எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. அண்ணே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கட் பண்ணு விஜய், நீங்கள் இதை சொல்லவே இல்லை பார்த்தீங்களா விஜய். ஃபஸ்ட்டு வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு தான் நான் அவங்க நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா விதமான காரணமும். இன்றைக்கு வரைக்கும் இந்த இந்த இவ்வளோ டிஸ்கஷன் இந்த இடத்து வரைக்கும் வந்து அவங்க எனக்கு வந்து பக்கபலமாக இருந்திருக்காங்க. என் சைடில் இருக்கிற நியாயங்களை ரஜினி சார்கிட்ட சொல்கிற மிக முக்கியமான ஒரு ஆளாக வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் இருக்காங்க. அவங்களுக்கு நான் அந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்போ வந்து ரஜினி சார், ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு கதை இப்படி ஒரு படம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ணணும், அது தமிழ் மக்களுக்கு என்னோட சேர்ந்து இதை பேசணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்ததே மிகப்பெரிய முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். இந்த கதையை, கதையோட நோக்கம், கதையில் நம்ம சொல்லப்படுற விஷயம், முக்கியமாக மலேசிய தமிழர்களுடைய பிரச்சனையை இந்த படத்தில் நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம சொல்கிறத அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு இது நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணதுக்கு சாருக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த படம், ஏன்னா இந்த படத்தில் வரப்படுற விஷயங்கள் எல்லாமே சார்கிட்ட பேசி டிஸ்கஷன் பண்ணி நம்ம இப்படி பண்ணுறோம், இந்த மாதிரியாக பேச போகிறோம். சில டைலாக் கூட நான் வந்து வேணான்னு சொல்லியிருக்கேன், ஆனால் வந்து சார் சொல்லியிருக்காரு நம்ம இதை பேசுவோம். ஏன்னா இது வந்து தமிழர் நலனுடைய, முக்கியமாக அவங்களோட நலனுக்கு வந்து தேவையான ஒன்றாக இருக்குது, இதை நம்ம பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து இதில் பேசியிருக்காரு, எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. அவர் எடுத்த சில முக்கியமான முடிவுகள், ஏன்னா படத்தோட கிளைமேக்ஸ் வந்து வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். படம் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து டைகர் வந்து சுடுற அந்த காட்சி வந்து, ஆனால் ரஜினி சார் வந்து ஒரு இரண்டு நாள் அமெரிக்காவில் இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணார்னா, இரண்டு நாள் கழிச்சு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இல்லை அந்த கிளைமேக்ஸ் வேணும், அந்த முடிவு தான் இந்த படத்தை வேற ஒரு படமாக அது நிச்சயமாக காட்டும், இல்லைன்னா யூஸ்வல் ரஜினி மூவியாக மாறிடும், நிச்சயமாக நீங்கள் அதை வைக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப உத்தரவு போட்டார் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ரஜினி தான சார்கிட்ட பேசிட்டு என்கிட்ட பேசினார். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு இந்த படத்தோட கருத்துக்கும் இந்த படத்தை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றதுக்கும் ரொம்ப முழு விருப்பத்தோடு இருந்தவர் வந்து ரஜினி சார் தான். அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் தான சார், தானு சார் வந்து இந்த கதை, இதோட கதையோட சூழல், தமிழர்களோட பிரச்சனை எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தை எப்படி எடுக்கணும், எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இது வரைக்கும் என்னை வந்து எந்த வித ஒரு சொல்லும் சொல்லாமல் அவருடைய ஒரு குழந்தை மாதிரி வந்து என்னை பயங்கரமாக பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர்கிட்ட நான் படம் பண்ணதுக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து சொன்னாங்க தானு சார்கிட்ட படம் அனுப்புறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, ஏன்னா அவர் நிறைய விஷயங்களில் கட்டுப்பாடு பண்ணுவார், இப்படி பண்ண மாட்டார், இப்படி பண்ண மாட்டார் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, ஆனால் என் விஷயத்தில் எதுவுமே இன்றைக்கு வரைக்கும் பண்ணல. ரொம்ப ஃப்ரீடமாக நான் என்ன நினச்சேனோ அதை எடுக்க நினச்சதை அப்படியே வந்து திரையில் கொண்டு வந்ததுக்கு அவர் தான் முக்கியமான காரணம். ஏன்னா படம் பார்த்துட்டு படத்தோட ஸ்லோ பேஸ் கொஞ்சம் இருந்தது, இது கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வரப்போ தானு சார் சொன்னார், இதை அப்படியே ரிலீஸ் பண்ணலாம், இதை ட்ரிம் பண்ணவனா, ட்ரிம் பண்ணவனா, ட்ரிம் பண்ணால் அதில் இருக்கிற சில விஷயங்கள் போயிடும், அதனால் வந்து தயவு செஞ்சு ட்ரிம் பண்ணாமல் இப்படியே ரிலீஸ் பண்ணலான்னு சொன்னது வந்து தானு சார் தான். அது மாதிரி அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து என் கூட இருக்கிற என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஏன்னா வந்து அவங்க தான் ரொம்ப முக்கியமான ரோல் இதில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப குறைந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரியான ஒரு படத்தை நம்ம எடுக்கணுன்றப்போ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு, இவங்களை வச்சு நம்ம படம் பண்ணப்போ இத்தனை கேரக்டர் இருக்குது, இவங்களை எல்லாரும் டிசைன் பண்ணோம், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும், ஒவ்வொரு சின்ன சின்ன உரையாடல்களும், வசனங்களிலிருந்து அந்த தமிழ் அந்த மலேசியா உச்சரிப்புகள் எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து என்னுடைய உதவி இயக்குநர்கள் தான், அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எழுத்தில் வந்து எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தது ஜேபி சாணக்கியா, ஸ்ரீனிவாஸ் கவிநயன் சொல்லிட்டு இரண்டு பேர் வந்து என்னுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய தூணாக ரொம்ப நம்பிக்கையாக நான் நம்புறது வந்து என்னுடைய டெக்னீஷியன் டீம் தான். அவங்க இல்லைன்னா நிச்சயமாக நான் எந்த விதத்துலேயும் இந்த இடத்துல முன்னாடி பேசுறதுக்கு அருகதையாட்டவனாக தான் நான் இருப்பேன். ஏன்னா இந்த படத்தை அவங்களுடைய படமாக இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு யோசனையாக அவங்க எல்லாருமே அவங்களுடைய பங்கை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சினிமாட்டோகிராஃபர்லேருந்து ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், ஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பரான, செம சூப்பரான, எஃபெக்டிவான, அந்த படத்துக்கு தேவையான சூப்பரான ஒர்க்கை கொடுக்கணும், என்னை நம்பினாங்க, நானும் அவங்கள நம்பினேன், எல்லோரும் ஒன்று சேர்ந்து மிக முக்கியமாக ஒரு டீம் ஒர்க்காக தான் இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணோம். இது இவ்வளோ ரீச் ஆகிருக்குன்னா நிச்சயமாக டெக்னீஷியன் டீம் இல்லைன்னா நிச்சயமாக இது வந்து
நடக்காதுன்னு நினைக்கிறேன். முக்கியமாக அதில் ஒர்க் பண்ண மேனேஜர்ஸ்லேருந்து ஸ்டில் படம் எல்லாருமே வந்து அவங்களுடைய படமாக நினச்சி வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் வந்து என்னுடைய நடிகர்கள், இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நிச்சயமாக வந்து அவங்க தான் வந்து இந்த படத்தோட கேரக்டரு, கேரக்டரைசேஷனு, அதோடய மொழியை, இது ஒரு மலேசிய தமிழுடைய மொழி எல்லாத்துமே புரிஞ்சுட்டு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நான் எப்போ கூப்பிட்டாலும் எனக்காக எல்லாருமே எந்த நேரமாலும் வரத்துக்கு வந்து தயாராக இருந்தாங்க. அவ்வளோ சூப்பரான ஒர்க்கு வந்து அவங்க கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு இந்த படம் வந்து மக்கள்கிட்ட பேசப்பட்டிருக்க பாடு பொருளாக ஆகியிருக்குன்னா அவங்க தான் நிச்சயமாக காரணமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓவரால் இந்த படம் வந்து எல்லோருடைய நல்ல மனசுக்காக தான் இந்த அளவுக்கு வந்து நல்ல டாக்கு நல்ல இடத்துல போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண, இந்த படத்தை பற்றி விவாதம் பண்ண, இந்த படத்தோட நல்ல கருத்துக்களை, இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை மற்றும் ஊடக தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக வந்து இந்த சமூகம் எனக்கான சில பொறுப்புகளை என்கிட்ட விட்டுருக்கு. அந்த பொறுப்பை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த பொறுப்புக்கான ஒரு ஃபீட்பேக்காக தான் இதை நான் நினைக்கிறேன். நான் தொடர்ந்து நான் செய்வேன். மகிழ்ச்சி, நன்றி. கபாலி படத்தில் வந்து நான் நடிக்கிறது அப்படின்றது வந்து இட்ஸ் எ கிரேட் பிளெஸிங். அதாவது கோயிலெலாம் சொல்லுவாங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லி. அண்ட் ஐ தேங்க் காட் ஃபார் திஸ். அண்ட் இதில் வந்து என்னென்னா, எனக்கு வந்து ஒரு புது குடும்பத்தை அறிமுகப்படுத்தி கொடுத்துருக்காங்க, தானு சாரும் பரந்தாமன் சார். அண்ட் அந்த குடும்பத்தில் ஒரு அருமையான ஒரு தம்பி எனக்கு கிடச்சிருக்காரு, ரஞ்சித் அவர்கள். இவரை நான் வந்து முதல் முறை என்னை நடிக்க கூப்பிடும் போது நான் போய் பார்த்தேன் ரஞ்சித் சாரை. பார்க்கும்போது அவரோட ஸ்டைலாக வெள்ளை கண்ணாடிலாம் போட்டு அப்படியே போய் ஹலோ அண்ணா நல்லா இருக்கேண்ணே, இந்த லுக்கெலாம் நல்லாயிருக்கு, இந்த லுக் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம்னு இல்லை, இது வேறு படத்துக்காக வச்சுருக்க லுக்கு அப்படின்னு போய் எல்லாம் பேசி முடிச்சிருக்கும்போது ரஞ்சித் சார் சொன்னாங்க, சார் நான் அண்ணா நான் வந்து இந்த மாதிரி ரஜினி சார்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் ரெண்டு பேரும் நின்னீங்கன்னா நல்ல கேரக்டர் பேலன்ஸ்டாக இருக்கும் ஃப்ரேம் அப்படின்னு தான் எனக்கு ஒரு டவுட்டு. ஓ, நான் தப்பாக நினச்சிக்காமல் அவருக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், தப்பாக நினச்சிக்கூடாது அப்படின்னா, ஆனால் சொல்லுங்கள் அப்படின்னா, நான் படத்தில் ஹீரோ யார் அப்படின்னு கேரு. என்னண்ணே என் படத்தில் நீங்கள் பார்த்தது இல்லையா, இல்லை ரஜினி சார் தான் ஹீரோயின், இல்லைம்மா நான் எல்லாம் உங்கள் படத்தை பார்த்துருக்கேன், மெட்ராஸ் படம்லாம் பார்த்துருக்கேன், மெட்ராஸ் படம் ரெண்டு வாட்டி பார்த்துருக்கேன், அட்டகத்தி பார்த்துருக்கேன், பட் ஆனால் நீங்கள் தான் ரஞ்சித்துன்றதை நான் பார்த்ததே இல்லை தம்பி, ஏன்னா நான் புத்தகங்கள்லாம் வாசிக்கிற பழம் கிடையாது, நீங்கள் தான் ஒன்றா அவரடி என்னை பார்த்து படம்னா நீங்கள் லுக் டெஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னாக்க நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தோடனே ராகேஷ் நதர் இன்ட்ரெஸ்டிங் பர்சன், பாவம் நான் ரொம்ப குடும்பப்படுத்திருக்கேன், என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஆனா ஆள், அவர்கிட்ட கேட்டேன் என்ன ராகேஷ் நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல இந்த மாதிரி படம் தானே அப்படின்னோடனே, சார் ரஞ்சித்துன்னு சொல்லியிருக்கேன், இது கூட தெரியாத சரியான டூமாங்கோலி மாதிரி வந்துக்கிறீங்களே என்ன பண்ணுறது அது மனுஷன் திட்டியை அனுப்பிட்டார். வெளியே போயிட்டு நான் என் மேனேஜரை கூப்பிட்டு செம்ம ரைடு விட்டேன், ஏன் பாஸ் கரெக்டாக சொல்லக்கூடாதான்னு. ஐ நீட் டு அப்பாலஜைஸ் ஹியர் ஃபார் திஸ் பிகாஸ் இட்ஸ் அ வெரி பேட் மேனர்ஸ் டு கோ மீட் சம்படி, யாருன்னே தெரியாமல் போய் பார்க்குறது ரொம்ப தப்பான விஷயம், ஐம் வெரி சாரி தம்பி, பட் ஐ வுட் லவ் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். என்னன்னா இது வந்து நான் ரொம்ப நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன், இந்த படம் வந்து ஒரு குடும்பம், யாருமே சார்லாம் சொல்ல மாட்டாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் பாய்ஸ்லாம் இருக்காங்க, ஆனால் வாங்கினேன் வாங்கினேன்னு அப்படி ஒரு 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 சந்தோஷம், அது வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தலைவர் கூட நடிக்கிறதும் வந்து எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீலிங் அப்படின்னா, அந்த ஃபீலிங்லாம் எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது, இட்ஸ் எ ஃபீலிங் நீங்கள் அனுபவிச்சு தான் பார்க்கணும். ஸோ அருமையான ஒரு குடும்பம். நாங்கள் வந்து ஷூட்டிங்லாம் போயிருக்கும் போது பரந்தாமன் சார் வந்து அப்படி சிரிச்சுக்கிட்டே உடனே பார்ப்பாங்க, எப்படி நேற்று அப்படின்னாங்களா, ஆமாம் சார் சூப்பர் செம ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு. இப்போ சொன்னாங்க நாங்கள் வந்து சாதாரண படம்லாம் எடுக்கிறதுல, ஒன்லி இன்டர்நேஷ்னல் படம் தான் எடுக்கிறோம் அப்படின்னு. எல்லோரும் சொல்லுவாங்க ஹாலிவுட் படம்லாம் எடுக்கும்போது ஆர்டிஸ்ட் அதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் ஜாலியாக பார்ட்டி பண்ணியே இருப்பாங்க, நாங்கள் அப்படி தான் இருந்தோம். உண்மையாகவே ஒரு இது இன்டர்நேஷ்னல் படம் தான். இந்த ஷூட்டிங்கில் வந்து நாங்கள் இருந்த மாதிரி ஜாலியாக இருந்த மாதிரி ஐ டோன்ட் திங்க் எந்த படத்துலையும் யாருமே ஜாலியாக இருந்திருக்க முடியாது. அண்ட் ஒரு ஃபஸ்ட்டு போகணுன்னு ஒரு 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 பயம் லைட்டாக இருந்துச்சு, ப்ளஸ் தொப்பு வர இருந்தே ஜான் விஜய்க்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி நிற்கிறேன். ரெடி அண்ணா ரெடி அண்ணா அப்படின்னோடனே நான் வந்து அப்படின்னு தொப்பை உள்ள எடுத்துக்கினேன், உடனே பார்த்தேன் ரஞ்சித் என்னண்ணா அவனா ஜானா அவனா என்னம்மா அவனும் ஏண்ணா அந்த தொப்பையை வெளியே விடணா தொங்க விடணா அது அழகாக இருக்குண்ணா அப்படின்னாரு. என் அழகான செல்ல தொப்பையை அழகாக காட்டினது அவர் தான் சார். அதனால் அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 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 ரசனையோட ஒரு அப்படியே ஜாலியாக நடிக்கிறதுக்கான மேட் அ பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ, தேங்க்யூ வெரி மச் ரஞ்சித் ஃபார் தட். அதுக்கப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இதில் வந்து நான் சொல்லணும், எனக்கு ஃப்ராங்க்லின்னு ஒருத்தர் அப்பப்போ நடிக்க சொல்லி கொடுப்பார்,
அப்படிலாம் பண்ண தலை செட் ஆகல தலை. ஸோ ஐ வுட் சே நான் அந்த படத்தில் வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ண, மலேசியாவிலேருந்து பேங்காக்கு கோவா வரைக்கும் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கேன்னா தம்பி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இன்னொருத்தர் வந்து மலேசியன் லாங்குவேஜ் வந்து சொல்லிக் கொடுப்பார். த ஃபஸ்ட்டு மாஷா அல்லா எல்லா டைலாக்லாம் சொல்லிட்டாங்க. நான் ஒன்றும் இல்லை, ஆனால் உன்னை ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்குவோம்ல அப்படி ஃபீல் பண்ணி சொல்லணும். இந்த கேப்பில் வந்து தம்பி ஓடி வந்து சொன்னார் விக்ரம், அண்ணே நீங்கள் முஸ்லீம்ன்றது இங்கே தானே காட்டணும், சொல்லுங்கண்ணே மாஷால்லா அப்படின்னு. நான் ஒன்றா அதை ஒழிச்சு வச்சுக்கிட்டேன். சார் என்னை வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, விஜய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து நேரம் வர்றேண்ணே வரேன் சார், வந்து எப்படின்னு இருக்கீங்கன்னு கேட்குறேன், அப்புறம் அண்ணே நான் உங்களை கட்டி பிடிச்சிக்குவான்னு கேட்குறேண்ணே இதான் அப்படின்னு. ஆ ஓகே ஓகே ரெடி அப்படின்னா சரி அப்படின்னு ஆக்ஷன் அப்படின்னு அப்படி. இஸ் இட்ஸ் அன் ஆக்டர்ஸ் ஃபீலிங், எல்லாரும் எல்லாத்துலேயும் ஸ்கோர் பண்ணுவார்ல, கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சா. நான் போயிட்டு அண்ணே எப்படின்னா இருக்கீங்க மாஷால்லா அப்படின்னு கட் பண்ணு. விஜய் நீங்கள் இதை சொல்லவே இல்லை பார்த்தீங்களா விஜய், ஒன் மோர் அண்ட் தென் அவங்க வந்து அப்போ கூப்பிட்டு என்னை அணைச்சி கெட்டி பிடிச்சா அந்த சீன் பண்ணாங்க. இட்ஸ் லைக் இட்ஸ் ஆசம், இட்ஸ் 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 அ கிரேட் பிளெஸிங் ஃபார் மீ டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் இன்னொரு ஒரு ஆள் பற்றி நான் சொல்லணும்னா, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்து ஜாலியாக இருந்தாலும் எங்களை கிளுகிழப்பாக வச்சுருந்தது வந்து ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கன்னா, என்னுடைய சகா தோழர். எங்கே எப்படி இருந்தாலும் அப்புறம் திருப்பி கால் நான் காலெல்லாம் பார்த்து நைட்லாம் பார்ட்டி பண்ணிட்டு திருப்பி நடிக்க வந்தோடனே எங்கள் காஸ்டியூம் வண்டி தூங்குறதுக்கான பிரமாதமான இடம், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வாய்ஸ், அண்ட் ஓவரால் I would say this film has made me part of, you know, the family. என்ன இன்னொன்று வந்து அந்த இந்த படத்தில் வந்து நாங்கள் நடிச்சிட்ருக்கும்போது மலேசியாவுக்கு என் மனைவியெல்லாம் வந்தாங்க. நாங்கள் வீட்டில் சமைச்செல்லாம் சாப்பிடுவோம். ஒரு நாள் தலைவர் வந்து கேட்குறாங்க, என்ன விஜய் நண்டு சூப்பராட்டின்னு வந்தீங்களாமே எங்களை கண்லையே காட்டிலையே அப்படின்னு. சரி நான் சார் கொஞ்சம் கொடுத்து விட்டோம், நன்றசம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஷார்ட் டைமில் வந்து கேட்டாங்க, விஜய் அதை கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கலாமா, யார்ட்டையும் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ ஸ்வீட் இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ஒன்றா சமைச்சு ஒரு குடும்பமாக எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தானு சார் அண்ட் பரந்தாமன் அண்ட் தம்பி ரஞ்சித், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் வீட்டில் ஒரே பையனா, ஐ வுட் சே வித் ஸோ மச் லவ் எனக்கு ஒரு அருமையான தம்பி கிடச்சிருக்காரு ரஞ்சித், அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.